நமஸ்காரம் என் பணி ஆரம்பித்ததிலிருந்தே தர்ம சந்தேகம் பகுதியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அவ்வப்போது இதில் பதில் கூறிக்கொண்டு வந்திருக்கிறேன் சுமாராக எடுத்துக்கொண்டால் பத்துக்கு ஐந்து கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பேன் பாக்கி ஐந்து ஒன்று அடி எனக்கு விடை தெரியாது அது தெரிந்தவர்களிடத்தில் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் இரண்டு முன்னமேயே இதில் விடை வந்திருக்கும் ஆனால் அது என் பணி எண்ணிக்கை எத்தனை என்பது அடியே எனக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் பதில் கூற முடியாமல் போய்விடுகிறது மற்றபடிக்கு எழுத்து மூலமாகவே தர்ம சந்தேகம் பகுதியிலேயே சின்ன சின்ன பதில்களை சொல்லிவிடுகிறேன் பதில் சற்று நீளமாக இருக்குமானால் அதை என் பணியில் கொடுத்து வருகிறேன் இதிலே பலரும் மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அப்படி கேள்விகள் கேட்கப்படும் போது பழைய பதில்களிலிருந்து எடுத்து சொல்லியும் உபன்யாசத்தில் கேட்டதை சொல்லியும் தாங்கள் வாசித்ததை எடுத்துக் கொடுத்தும் அந்த கேள்விக்கு நன்கு பதிலளித்து வருகின்றனர் ஒரு பத்து பன்னிரண்டு பேர் உலகத்தின் பல மூலைகளில் இருந்தாலும் ரொம்ப ஆசையுடன் செய்து வருகிறார்கள் வியப்பாகவே இருக்கும் ஓ இவ்வளவு நன்றாக எழுதுகிறார்கள் இப்படியெல்லாம் பதில் நமக்கு சொல்லவே தெரியாது ஆனால் இவ்வளவு நன்றாக எழுதுகிறார்களே என்றே வியந்திருக்கிறேன் அதில் கோப தாபங்கள் இருந்தாலும் எந்த வரம்பு மீறலும் இருந்ததே இல்லை அது பாராட்டத்தக்கது சிலர் மனம் தழும்பி பேசலாம் அப்போதும் தாங்கள் சாந்தமாக எதை ஆச்சாரியர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்களோ அதை திரும்ப எழுதியிருப்பது வரவேற்கத்தக்கது இதில் இன்னும் பலரும் உற்சாகத்தோடு கலந்து கொண்டால் இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு வியப்பு பழைய என் பணி எந்த எண்ணிக்கையில் இதற்கு பதில் இருக்கிறது என்று ஒரு ஐந்தாறு பேர் வெகு நேர்த்தியாக துல்லியமாக எடுத்து போட்டு விடுகிறார்கள் அது எப்படி என்பது கணிப்பொறியே செய்யுமா சந்தேகம் ஆனாலும் அவர்கள் அவ்வளவு தூரம் அதை பார்த்து குறித்து வைத்துக் கொண்டு தேடி சிரத்தையாக எடுத்து போடுகிறார்கள் கண்டிப்பா அவர்களுக்கு நாம் அனைவருமே நன்றி சொல்ல வேண்டும் வேற சில கேள்விகள் எப்படி என்ன சொல்வது என்ற அடி எனக்கு ரொம்ப புரிவதும் இல்லை இல்லை உங்க அப்சர்வேஷன் கமெண்ட் என்னன்னு சொல்லலாமா அதை முன்னமே நேற்றே குறிப்பிட்டேன் சொன்னால் இன்னிடத்தில் இன்னும் இருக்கிறதுன்னு எடுத்து சொல்ல வேண்டும் அந்த தைரியம் இருந்தால் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் தோணித்து என்று எப்படி சொல்ல இப்ப நேற்று கூட ஒரு கேள்வி வந்தது நல்ல கேள்வி குரு பரம்பரை வாசித்தேன் ஸ்ரீமன் நாதமுனிகள் இப்போதான் திருநட்சத்திர உற்சவம் நடந்தது ஆனி அனுஷம் அவர் ஆழ்வார் திருநகருக்கு சென்று பன்னிரண்டாயிரம் முறை கண்ணு சிறுத்தாம்பு ஓதி அவருடைய அந்த ஆற்றல் அந்த கைகரியம் அதை மெச்சி நம்மாழ்வாரே முன்னே தோன்றினார் அவரே நாலாயிரத்தையும் கொடுத்தார் என்று படிக்கிறோமே இந்த காலத்தில் இப்போது கேட்பவர் சொல்லுகிறார் இப்போது நான் அதே போல பன்னிரெண்டாயிரம் தடவை புளியமரத்தடிக்கு போய் அமர்ந்து கொண்டு சொன்னால் நம்மாழ்வார் வருவாரா இது கேள்வி வருவார்னு சொல்வதற்கு நான் ஆள் இல்லை வரமாட்டார்னு சொல்லுவதற்கு நான் ஆள் இல்லை அவருடைய நிஷ்டை என்னங்கிறதை பத்தி சொல்லுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை அது அவருக்கு தெரியும் உள்ளே அமர்ந்திருக்கும் பகவானுக்கு புரியும் அப்ப என்ன பதில் சொல்லலாம் முயற்சி செய்து பாருங்கள் இல்லை என்று எப்படி நான் சொல்லுவேன் இல்லை நடந்துவிடும் என்று நான் எப்படி உறுதியளிப்பேன் அதனால் இப்ப அந்த கேள்விக்கு என்னன்னு பதில் சொல்லுவேன் இப்படித்தான் சொல்லியாகணும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் நிஷ்டையை நம்மாழ்வார் மெச்சினால் கண்டிப்பாக வருவார் இன்னொன்னு சரி நாதமுனிகளுக்கு உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஒரு பயன் இருந்தது நாலாயிரம் பாசுரங்கள் வேணும் மறைந்திருக்கின்றன அதை பெற்றுக் கொடுக்க வேணும் அவருக்கு நாலாயிரம் தெரியாது ஆயிரம் திருவாய் மொழியை தான் அறிந்திருந்தார் ஆனால் அதில் பத்து போஷரங்கள் தான் அவருக்கு தெரியும் பாக்கிய பெற வேணுங்கிறதுக்காகத்தான் தான் கூறினார் ஆயிரமும் கிட்டித்து நாலாயிரமும் கிட்டியது ஆனால் அவருக்கு அந்த ஆயிரம் வேணும் என்று இருந்தது இப்ப நாம் அதே போல பன்னெண்டாயிரம் தடவை சொல்லி நம்மாழ்வார் வர வேண்டுமானால் உலகத்துக்கே நன்மை பயக்கக்கூடிய ஏதோ ஒன்றுக்காக நம்ம கூப்பிட வேண்டும் நான் சொன்னால் நம்மாழ்வார் வருவாரா என்று பரீட்சிப்பதற்காக செய்தால் எனக்கு ரொம்ப சந்தேகம் வருவாரான்னு சந்தேகம்தான் இதனால் ஏதோ ஒரு பெரிய உலக நன்மை ஏற்படப் போகிறது வருங்காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நன்மை அப்படிங்கிறதுக்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் அப்பதான் இது நடக்கும் நான் கேட்டதற்காகவோ நான் பன்னெண்டாயந்தர சொன்னத்துக்காகவோ நடக்காது ஆனால் கண்டிப்பா அந்த கேள்வி கேட்டவரை ஆழ்வார் தேர்ந்தெடுத்திருக்கலாம் அதுவும்படி எனக்கு தெரியாது இதை போலவும் பல கேள்விகள் பலருடைய உள்ளத்திலும் இருக்கின்றன கேள்விகள் பல பல கோணங்கள் அதற்கு பதிலும் ஒன்றாக இருக்கணுங்கிற தேவையில்லை பல கோணங்களில் இருக்கும் ஆனால் இதிலிருந்தெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது மேன்மேலும் நம்ம நிஷ்டையை நம்ம ஸ்ரத்தையை எப்படி வளர்த்துக் கொள்ளலாம் பக்தியை எப்படி வளர்த்துக் கொள்ளலாம் மனம் தழும்பாமல் இருக்க வேண்டும் சாந்தமாக இருக்க வேண்டும் கண்டிப்பா அழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் கெட்டும் அந்த விஷயத்தில் தர்ம சந்தேகத்தில் ஒரு சிலர் மிக முயற்சி எடுத்து அதை மேன்மேலும் நன்கு தெரிந்து கொண்டு எழுதி தாங்கள் கற்றதையும் கொல்லிக் கொடுத்து மற்ற பேரிடத்திலையும் கற்று வருவது கண்டிப்பாக பாராட்டத்தக்கது அதற்காகத்தான் சொல்ல வந்தேன் இதே போல இன்னொரு பத்து பேர் இன்னொரு இருபது பேர் அதிலே ஆக்கபூர்வமாக அது ரொம்பவே முக்கியம் எது ஆக்கபூர்வமாக சிந்தனை இருக்க வேண்டுமோ நம்மால் சற்று கடைபிடிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் எங்கோ நம்ம கிட்டே இல்லாததை பத்தி நாம் கேட்டு வைத்துக் கொண்டு பெரிய லாபம் இருக்காது நாம் செய்ய முடிய வேண்டும் செய்வோம் அதிலிருந்து அடுத்த படிக்கட்டுக்கு செல்வோம் அடுத்த ஏறுவோம் அப்புறம் உபனிஷத்து படிக்கட்டுக்கெடுக்கு போகலாம் இப்போதைக்கு நாம் என்ன செய்ய முடியும் அதை பார்த்து மேன்மேலும் பலரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கிஞ்சித் அதுல தர்ம சந்தேக பகுதி இருக்கிறது ஆறு கேள்வி கேட்கணும்னாலும் அதில் கேட்கலாம் பலரும் கேட்டு வருகிறீர்கள் இன்னும் பலரும் அது பதிலும் எழுதி தாங்கள் அறிந்தது கற்றதை பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறேன் உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் ஐ டி என்ற ஆப்பை கூகுள் Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்